ஓம் சாந்தி. வணக்கம் அனைவருக்கும். நவராத்திரி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நவராத்திரி பண்டிகை என்பது முழுக்க முழுக்க பெண் தெய்வங்களுக்காகவே கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும். எந்த ஒரு பண்டிகையை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பின்னால ஆன்மீக ரகசியங்கள் என்பது மறைந்திருக்கும். அந்த வகையில் இந்த நவராத்திரி பண்டிகைக்கு பின்னால என்ன ஆன்மீக ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன என்பதைத்தான் நாம் காண இருக்கின்றோம். மனிதனுக்கு மூன்று விஷயங்கள் அவசியம், அதாவது வீரம், செல்வம் மற்றும் கல்வி. இதற்காக மூன்று தெய்வங்களை நாம் விசேஷமாக இந்த நவராத்திரி போது வழிபாடு செய்கின்றோம். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. அதாவது முதல் மூன்று நாட்கள் துர்கை அம்மனுக்கும், அடுத்து மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும், அடுத்து மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் ஆக 9 நாட்களாக, பிறகு 10 நாள் விஜயதசமியோடு இன்று அந்த நவராத்திரி பண்டிகையை நாம் நிறைவு செய்கின்றோம். இந்த நவராத்திரி பண்டிகை என்பது பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிகையாகவும் அமைகிறது. அதாவது இந்த நவராத்திரி பண்டிகையை கொண்டாடுவதற்கு முன்னர் வீட்டில் கொலு வைப்பார்கள். ஒரு வீட்டில் ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தை சுத்தம் செய்து 9 படிகள் அமைத்து அந்த படிகளை வெள்ளை துணியால் அலங்கரித்து பொம்மைகளை அடுக்கி வைப்பார்கள். இது பொம்மைகள் வழிபாடு என்று கூட நாம் அழைக்கலாம். அதாவது கிளிஞ்சல்கள், நத்தைகள், பிராணிகள், மிருகங்கள், மனிதர்கள், மகான்கள், தெய்வங்கள், இவர்களுடைய பொம்மைகளை வந்து வரிசை கிரமமாக அடுக்கி வைப்பார்கள். அதோடு மட்டுமல்லாமல் குழு வைத்திருப்பவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு அழைப்பு கொடுப்பார்கள். நாங்கள் குழு வைத்திருக்கிறோம், வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு கொடுப்பார்கள். ஆக அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்கள் அன்றைய தினத்தில் அவர்களுடைய குழுவில் கலந்து கொள்வார்கள். அப்போ கலந்து கொண்டிருக்கும் அந்த சமயத்துல அந்த பொம்மைகள் பற்றிய வரலாறுகள், அவைகளை பற்றிய விசேஷ தன்மைகளை எடுத்து கூறுவார்கள். அது மட்டுமல்லாமல் பஜனை, தேவாரங்கள் என்று ஆன்மீகமான முறையில் அந்த அன்றைய தினத்தை வந்துட்டு கழிப்பார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பஜனை, தேவாரங்கள் இப்படியாக ஆன்மீகமான ரீதியில் அன்றைய தினத்தை கழிப்பார்கள். சரி, ஏன் இப்பண்டிகையை நவ ராத்திரி என்று அழைக்கின்றோம்? அந்த ராத்திரிக்கு பின்னால் மறைந்திருக்கும் ரகசியங்கள் என்ன? இதனை பற்றி நாம் அடுத்த அங்கத்தில் காண இருக்கின்றோம். என்னோடு இணைந்திருக்க மறவாதீர்கள். அடுத்த அங்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.